உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்ரே டாட் காம் உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. குடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள். வந்து இந்த நிகழ்ச்சி நேற்று நடைபெற வேண்டியது சின்ன குத்தூசி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, அது வந்து எதிர்பாராத விதமாக ஒரு நாள் மாறி இன்னைக்கு நடக்குது. இன்றைக்கும் சின்ன குத்தூசியின் பிறந்த நாளாக இருக்கக்கூடும். ஏன்னா நேற்று பிறந்தநாள் என்பது நேற்று பிறந்தநாள் இல்லை, அவர் பள்ளிக்கூட வாத்தியார் எழுதி வச்சது தேதி 15ங்கிறது, அவ்வளோதான். சின்ன குத்தி சொல்கிறார், நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்க்க போனாங்க, எந்த பிறந்தநாள் என்னென்னு எங்கள் அம்மாவுக்கும் தெரியல, யாருக்கும் சொல்ல தெரியல, சரி வாத்தியாரே குத்து மதிப்பாக ஒரு 15-6 போட்டு வச்சு சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு. அதனால ஒரு ஆண்டின் எந்த நாளில் கொண்டாடினாலும் அது அவரின் பிறந்த நாளாக இருக்கக்கூடும் என்பது சின்ன குத்திசுக்கு தான் போடணும். ஆமாம், அதுதான் அது ரொம்ப முக்கியம். என்னன்னா அதை எழுதி வச்சிருந்ததுனால சின்ன குத்திசுக்கு போடணும். நம்ம வந்து பெரியாரையும் கலைஞரையும் எதற்காக வந்து இங்கே பின்பற்றுறோமோ இல்லையோ ஒரு விஷயத்துக்காக பின்பற்றிடணும். என்ன அப்படின்னா, தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டு போவது என்பது ரொம்ப முக்கியம். போனால் தான் பின்னாடி வரவனுக்கு தெரியுங்கிறது ஒரு வேலையாக அவ்வளவையும் பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை. அப்படி சின்ன குத்தூசியும் தன்னுடைய பிறந்தநாள் என்பது அவர் வாத்தியார் குறித்தது தான் அப்படின்னு எழுதி வச்சிருந்ததுனாலும் அது ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியுது. இல்லை எல்லாரும் ட்விட்டர் ஃபார்வர்டு மாதிரி ஆயிரும், நம்ம ஏதாவது இடத்துல காட்டணும், இந்த இடத்துல இருக்குப்பா இங்கே இருப்பாரு எழுதிருக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. எனக்கு வந்து திருநாவுக்கரசு ஐயாவுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2-3 சந்தர்ப்பத்தில் நான் கேட்டிருக்கேன். காரணம், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் ஆதாரம் வச்சுருக்குது இந்த இருக்குன்னு. ஒருத்தர் தைரியமாக முரசொலிக்கு எங்கெங்கே எடிட்டர் இருக்காங்க, வெறும் மேனேஜிங் டைரக்டர் தான் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் மேலே ஏன் சொல்ல முடியுது அப்படின்னா, எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லைங்கிறதுனால தான் அப்படி சொல்ல முடியுது. எனக்கு ஒன்று இருக்குது என்னென்னா, இந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டியது கடமை, நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன், நான் இதை ரசிக்கிறேன், இதுக்கு ஆதரவாக எழுதுவேன், அதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க முடியாது அப்படின்ட்டு. இன்றைய நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு பேப்பரில் எது வந்திருக்கு அப்படின்னு ஒரு குறிச்சல் வந்து அருள்செல்வன் தவறாக புரிஞ்சுட்டு, இல்லை இல்லை பேப்பரில் எழுதுனாங்கன்னு. அதுக்கு திருப்பி ஐயா வந்து, இல்லை இல்லை இன்றைய நிகழ்ச்சியில் டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸில் வந்திருக்கா, நான் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை பேப்பர் எடுத்தேன்னா நான் ஒரு 2-3 பேப்பர் தான் வாங்குறேன், அப்புறம் மற்ற பேப்பர்லாம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குவேன், ஒரு நாள் தினமலர், ஒரு நாள் நமது எம்ஜிஆர்னு எல்லாத்தையும் அடுத்தடுத்த நாள். எல்லா பேப்பர்லையும் நான் பார்க்குறது, நான் ராசி பலன் பார்க்குறது இல்லை, ஆனால் டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் பார்ப்பேன். ஏன்னா டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸில் அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அதுதான் அந்த பேப்பருடைய அரசியல். அந்த பேப்பருடைய அரசியல் என்பது அவருடைய தலையங்கம் அல்ல. இங்கே நிகழ்ச்சியில் நடக்குது சென்னையில் நான் போடுறதுக்கு இல்லை, அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அதுதான் அந்த பேப்பருடைய அரசியல். அது ஐயா சொன்ன பொழுது நான் ரொம்ப மகிழ்ந்தேன். அதாவது அமுதவனுக்கு வயசு 83 சொன்னபோதே 86 ஐயா 3 குறைச்சுன்னு சொன்னார். அவர் ரொம்ப கண்டிப்போட 86 என்ன அதுக்கு இப்போவும் இவ்வளவு துடிப்போட செயல்படுவதற்கு காரணம் அந்த அப்டேட் தான். இன்னைக்கு பேப்பர்ல நம்ம சின்ன குத்தூசிக்கு வந்தது விழா நடக்குது, இந்த விழாவை யாரு முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு கொள்வதற்கு இல்லை, அதுதான் அரசியல், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அப்டேட்டோட இருக்குது. அந்த வகையில் கோபன் அவர்கள் பேசும்பொழுது, நான் வந்து மாறாம காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஆளு அப்படின்னு சொன்னார். அவருடைய பேச்சு வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக இருப்பதற்கான காரணம் அப்படி மாறாமல் இருக்கதான், அப்படி மாறாமல் இருக்கதான், அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அதை வந்து சின்ன குத்தி சொல்கிறாரு, எனக்கு வந்து நீ வர்ற ஆள் வந்து என்னை சந்திக்க வர்ற ஆள் காங்கிரஸும் சொல்லிடு, பாரதிய ஜனதா சொல்லிடு, கம்யூனிஸ்ட் சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, இப்போல்லாம் என்னங்க இருக்குன்னு சொல்கிறான், அப்புறம் அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன், அவன் எந்த பக்கம் வேணாலும் மாறுவான், அவன் என்ன செய்வான், வாய்ப்பு கிடச்சிச்சுனா சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து என்னை பேச சொல்லியிருக்காங்கன்னு ஃபோனில் சொல்லுவான், அவன் வாய்ப்பு காத்திருக்கவன், இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கா இருந்துக்கும் அப்படின்னு எஸ்வி சார் சொல்றாரு. ஒருத்தர் ஃபோனில் தைரியமா சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து பேச சொல்லியிருக்காங்கன்னு கைது பண்ணிருக்கணும் போய், எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதைத்தான் தொடர்ந்து பிராமண எதிர்ப்பாக பெரியார் பேசிக்கொண்டே வருகிறார். இவன் வாய்ப்பு கிடைச்சா வாழை நீட்டுவாங்க, அப்ப வாய்ப்பே கொடுக்காம ஒட்ட வெட்டணும். அதை ஒரு இடத்துல பெரியாரிடமிருந்து அண்ணா மாறுபடுகிறார். அது பிராமண எதிர்ப்பு இல்லை, பிராமணிய எதிர்ப்புன்னு. ஏன்னா ஒரு எஸ்வி சேகர் இல்லை, எல்லா இடத்துலையும் எஸ்வி சேகர் இருக்காங்க, அப்போ எல்லாரையும் ஒட்ட வெட்ட வேண்டியது இருக்குது. இவன் நம்ம கொஞ்சம் இறக்கமாக இருக்காங்கன்னு நினச்சக்கூடாது. அந்த பிராமணிய எதிர்ப்பை தான் எதிர்க்கிறேங்க. சின்ன குத்தூசியை பற்றி எழுதும்போது பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வம் வந்து வேறொரு பத்திரிகைக்கு எழுதின செய்தியில், திராவிட இயக்கங்களை தீவிரமாக ஆதரித்த 5 பிராமணர்கள் அப்படின்னு சின்ன குத்தூசியும் குறிப்பிடுறாரு. குறிப்பிடும் பொழுது சின்ன குத்தூசி வந்து ஏஎஸ் பன்னீர்செல்வத்தில் சொல்கிறாரு, நான் என் வாழ்க்கையில் இதை பெரிய தோல்வியாக நினைக்கிறேன்,
என்னை நீ இன்னமும் பிராமணனாகத்தான் நினைப்ப, என்னை நீ உனக்கு தெரிஞ்ச சூத்திர லிஸ்ட்ல வைக்க மாட்ட அப்படின்னா நான் இன்னும் சரியா நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். என் வாழ்நாளைக்குள்ள அப்படி நடந்துகிட்டு இருவேன்னு சொல்றாரு சின்ன ஏஎஸ் பன்னீர்செல்வம் சொல்றாரு. அந்த இடம் தான் நான் என் வாழ்க்கையில் எழுத்தை உணர்ந்த தருணம், அப்படி குறிச்சிருக்க கூடாதுல நான் அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு அப்படி தீவிரமாக ஒருத்தர் இருந்ததுக்கான காரணம் இப்படி இருந்ததுக்கு இல்லையா, அது காரணம் இன்னைக்கு வரைக்கும் அது மாறாம இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் அது விசேஷம் தெரிவிச்சுனேன். ஒருவர் ஒரு கொள்கையில் எடுத்துக்கிறாரு, பெரியார் தான் தலைவர், கலைஞருக்கு எதிராக பேசுவதில்லை அப்படிங்கும்போது அண்ணன் போட்ட அந்த புத்தகத்தில் வந்து சின்னக்கூத்தூசியருடைய புதையலில் வந்து காலச்சுவடு கண்ணனும் மனுஷ்ய புத்திரனும் கண்ட நேர்காணல் ஒன்று இருக்கு. அந்த நேர்காணலில் சின்னக்கூத்தூசி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் சொல்கிறாரு. இவ்வளவு ஞாபகம் ஒருத்தர் இருக்க முடியுமா, அவர் வாழ்க்கை தான், ஆனால் அப்படி நமக்கு ஞாபகம் இருக்கா நான் யோசிச்சு படிக்கும்போது. அப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அது சின்ன குத்தூசி ஞாபகம் இருக்குது. தான் முதன் முதல்ல வேலைக்கு போகும்போது வேலைக்கு சேர்த்தால் யார், நம்ம என்ன புத்தகம் விற்றோம், புத்தகம் விற்றா ஒரு நாளைக்கு எட்டனா காசு, எட்டனா மாதத்துக்கு கிட்டத்தட்ட 15 ரூபா சம்பளம். தான் ஆசிரியராக வேலைக்கு போகும்போதே 18 ரூபா தான் சம்பளம். அப்படிங்கும்போது அன்றைக்கி அது பெரிய தொகைன்னு சொன்னதுக்கான காரணம் அன்னைக்கு அவ்வளோ புத்தகம் விற்றுருக்கு. ஐயா திருநாள் சேர்த்து சொன்னாங்க இல்லையா, அப்போவே 65,000-70,000 காப்பி விற்றுச்சுன்னு. அந்த மாதிரி அவ்வளோ புத்தகம் விற்றுருக்கு. விற்றுனால புத்தகத்தை விற்று கொடுக்குற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு எட்டு தான் சம்பளம் கொடுக்க முடியுது. சின்ன குத்தூசி விற்க கொண்டு போன புத்தகத்தை கூட அவன் படிச்சுட்டு இருக்காரு விற்காத நேரத்தில். அதில் தொடங்கி எல்லாவற்றையும் பற்றி 2 வரி தான் கேள்வி இருக்குது. அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கு. காரணம் இன்றைக்கி பேட்டி எடுக்கிறத ரொம்ப நேரம் பேசுகிறான், ரொம்ப நேரம் எழுதுகிறான், அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்குற கொஞ்சோன்னு சொல்கிறான். அதில் பேட்டி எடுக்கிறாள் 2 வரி எழுதுகிறாங்க, எழுதுகிற 2 வரி எடுக்குள்ள அவர் அவ்வளோ எழுதுறாரு, அவ்வளோ சொல்கிறாரு பின்னாடி நடந்தது. நீங்கள் என்னங்க திராவிட இயக்கத்தை எதிர்க்கவே மாட்டேங்கிறீங்கன்னு, அதை எதிர்க்கத்தான் ஏகப்பட்ட பேர் இருக்கானே, அதைத்தான் ஏகப்பட்ட பேர் செஞ்சுட்டே இருக்கானே இந்த வேலையை, அது இப்படின்னு சொல்லி அதுக்கு வரிசையாக ஒவ்வொரு தரமாக ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். அதாவது ரொம்ப அதில் ரொம்ப சிறப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் கொண்டாடல தேசியவாதிகளுங்கிற ஒரு பேர் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அதே போல் திராவிட கட்சி ஆன்மீகத்தை கொண்டாடுவதில்லைங்கிற ஒரு புகார் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பாருங்கள், கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு முருகனுக்கு ஒரு விழா நடத்துவதற்கான ஒரு கமிட்டி அமைச்சு பழனி கோயிலில் எல்லா வேலையும் நடந்துச்சு. தேர்தல் அறிவிக்கப்பட்டது, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் நடத்தி விதி காரணமாக எல்லாம் நிறுத்தப்பட்டது. தேர்தல் முடிவு வந்துச்சு, முடிவு வந்து அடுத்த நாள் நடந்த முதல் அரசு கூட்டம் எது அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் முருகனுக்கான விழாவை நடத்துவதற்கு மறுபடியும் குண்டு குட்டிகளாக எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அந்த வேலை மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. சரியா கரெக்டாக இது ஒன்று, எது யார் நடத்தினது, யார், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சி. அதே தேர்தல் முடிவான வெளியே நாடுன்னு அதிகபட்ச இடங்களை வென்ற மோடி அவர்கள் தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு வர்றாரு, ரொம்ப இருகின முகத்தோடு வர்றாரு. எதிர்பார்த்த 400 அடையிலேன்னு அகண்ட பாரத கனவு நொறுங்கி போச்சு அப்படின்னு சரியா வந்து நிற்கிறாரு. நின்று ஒரு வழக்கம் போல பாரத் மாதா கீச்சை சொல்கிறாரு, அவனும் பாரத் மாதா கீச்சை சொல்கிறான், 3 தடவை சொல்லியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்ச உட்காந்துருக்கான் இவர் ஜெய் ஜெகநாத்ன்ட்டாரு. அவன் தலைவன் சொல்றதுதான் சொல்லணும், அவன் அப்படி பழக்கப்பட்டவன் இல்லை, அவன் கோஷத்துக்கு பழக்கப்பட்டவன். இவர் ஜெய் ஜெகநாத்ங்கிறாரு, அவன் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். ஜெய் ஸ்ரீராம் சொல்லும் போது இந்த குரல் குறைஞ்சி அப்படியே கொஞ்சமா ஃபேடாது, ஏன்னா பாதி பேர் குழப்பத்தில் நிப்பாட்டிட்டான். இவருக்கு என்னன்னா இவரு முகம் மாறுது, ஏன்டா பைபிள் ஸ்கிரிப்டை மாத்திர சொல்லலையே நீ என்ன அப்படின்னு மறுபடியும் அழுத்தி ஜெய் ஜெகநாத்ங்கிறாரு. அவன் இதை சொல்லக்கூடாது, வாய்ந்தவர் சொல்றாரு போல, அவன் மறுபடியும் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். அவனுக்கு புரிய மாட்டேங்குது, ஓட்டு விடுதலைன்னா கடவுளை மாத்திடணுங்கிறது தான் ஸ்கிரிப்ட், ஓட்டு விழுகலை கடவுளை மாத்திடணும். ஆனா இங்க ஓட்டு விழுகுதா விழுகலையோ முருகனை கும்பிடுறவனா நம்ம நல்லா பாத்துக்கிறோம் அவ்வளவுதான். நம்ம முருகனை நல்லா பாத்துக்கிற முக்கியம் இல்ல, முருகனை கும்பிடுறவன் நல்லா பாத்துக்க 10 பேர் கும்பிடுறான். தேர்தலுக்கு முன்னாடி அவனுக்கு விழா கமிட்டி அமைச்சோம், தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு, முடிஞ்சோன்னா மறுபடியும் முருகனுக்கான விழாக்கான வேலையை பார்க்கணும். நம்ம கும்பிடுறோமா இல்லையாங்க முக்கியம் இல்ல. அப்ப எது ஆன்மீக அரசு இல்லையா, எது கடவுளை காப்பாற்றுற அரசு? இப்ப அடுத்தது எனக்கு என்ன பயம்னா, ஒரிசாவில் மறுபடியும் ஜெயிச்சிடணுமே, ஜெயிக்கலைன்னா ஜெகநாத்தை கைவிட்டுருவாங்க. அப்ப இதை போல ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, இது என்ன நிகழுது, இவன் என்னவெல்லாம் செய்வான் அப்படிங்கிறது. அதை போல விஷயங்களை நம்ம தொடர்ந்து சின்ன குத்தூசி போல ஐயா திருநாவுக்கு செய்யா போல இவர்களை பின்பற்றும் பொழுது இதை நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும் ஒன்று. அதனாலதான் சின்ன குத்து ஊசியால அவ்வளவு தைரியமா தலையங்கத்துல இனிமே இப்படி எழுதாதீங்கன்னு கலைஞர் சொன்னா இல்ல தலையங்கமே நான் எழுதுன்னு சொல்ல முடியுது. இனிமே தலையங்க எழுதலை,
இது இப்படி இருந்து வேணாம் நினைக்கிறீங்களே நீங்க அப்படின்னா, இப்ப கலைஞர் திருப்பி வந்து இவர் வெளியில கடிதம் அனுப்பிச்சார் சின்ன குந்தூசி. கலைஞர் மறுபடியும் போன்ல கூப்பிட்டு சொல்லி சொல்லும் போதே ஒரு சின்னதா அதர்த்தல் துணியில தலையங்க நான் எழுதுவேன் தெரியும்ல அப்படிங்கிறாரு. நல்லா தெரியும், நல்லா எழுதுவீங்கன்னு தெரியும், என்னைய விட அதிக பேர் படிப்பாங்கன்னு தெரியும், அதனால நீங்களே எழுதிருக்கேன் அப்படின்னு. இது எதுக்கு என் கையை பிடிச்சி நீங்க எழுதுறீங்க, நீங்களே எழுதிருக்கீங்க அப்படின்னு. அதை ஏன் இப்படி ஒரு ஆள் சொல்ல முடிகிறது என்றால், இப்படி ஒரு வாழ்வு வாழ்வதால் சொல்ல முடிகிறது. அது எல்லா காலகட்டத்திலையும் அப்பெல்லாம் அப்படி மனுஷ பயில இருந்தாங்க எல்லாம் அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அப்படி மனுஷ பயில இப்பவும் இருக்காங்க, ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கவங்கள கொண்டாடணும், எல்லா காலகட்டத்திலும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இருக்க மனுஷப்ப எப்படி யாருன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்க போகுது இல்லாட்டினா, இப்படி சின்ன கூத்தியூசி ஒரு பெயரால் ஒரு அறக்கட்டளை அமைச்சு அதுக்கு 100,000 ரூபாயை கூப்பிட்டு அவன் மாதிரி ஒரு கவிஞர்களை கொண்டாடுவது என்பது இருக்கு இல்லையா, அது முதல்ல நான் ரொம்ப போற்ற வேண்டிய ஒரு காரியம். யார் செய்கிறா? நான் தொடர்ச்சியாக கோபாலன் பார்த்துட்டே வர்றேன், இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து கென் சொன்ன மாதிரி எப்பவுமே தேடப்படும் ஆளாக தான் இருக்கார் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் என்பது பாராட்டுக்குரியது. இதில் வந்து அமுதோங்கிற கவிஞர் ஓவியர் கவிஞராக இருக்கும்போது அவர் அமுத பாரதி வந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. வந்து பரப்பு சொன்னார், நான் லிங்கசாமி கூட ரொம்ப நெருக்கம் அவங்க, ஏன்னா லிங்கசாமி வந்து உங்களுக்கு ஹைகூ ஃப்ரெண்ட் அப்படின்னு, ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு மாதிரி லிங்கசாமி வந்து ஹைகூ ஃப்ரெண்டு. அவர் எப்படியாவது தன்னை வந்து ஒரு கவிஞனா இதுக்கு அடையாளம் கட்டணும், கவிக்கோல் ஆரம்பித்து அமுத பாரதி வரையும் எல்லாரும் இப்போ அந்த ஹைகூ எழுதியிருப்பாரு. நான் இந்த மேடையில் ஒரே ஒரு இடத்துல நான் சிங்க எந்த இடம்னா எனக்கு கவிதை தெரியாது, நான் கவிதை படிக்கிறது. தமிழ்நாட்டில் யாருக்குமே ஓவியம் தெரியாது இல்லையா, நமக்கு நல்லா படம் வரைஞ்சா நல்லா இருக்குன்னு தெரியும். ஓவியத்து நுட்பம்லாம் நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லை, ஓவியத்தை படிக்கவோ பார்க்கவோ ரசிக்கவோ நமக்கு பாடம் நடத்தவே இல்லை யாருமே. அப்போ இது ரெண்டுமே தெரியாது, நல்ல படம் வந்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் தெரியும். கவிதை எழுதுறது என்பது நான் கவிதை படிக்கிறது இல்லை, காரணம் பயமாக இருக்குது, அவ்வளோ பேர் எழுதி தள்ளுறாங்க. நான் வால் ட்ரீட்மெண்ட் படித்த பொழுது வால் ட்ரீட்மெண்ட் வந்து அவருடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸில் வந்து புள்ளிநிதழ்கள்னு தமிழில் வந்துச்சு. லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் முன்னுரையில் சொல்லுவார், அவர் தான் அமெரிக்காவுடைய புதுக்கவிஞர்களில் முதல் ஆள். அதில் வால் ட்ரீட்மெண்ட் சொல்லுவார், ஒரு காலகட்டத்தில் இந்த வகை கவிதைகளை எழுதுபவர்களை விட படிப்பவர்களை விட எழுதுபவர்கள் அதிகமாகிவிடக் கூடும். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வால் ட்ரீட்மெண்ட் வந்து லீவ்ஸ் ஆஃப் கிராஸில் அந்த மாதிரி இந்த புதுக்கவிதை எழுத ஆரம்பித்து படிக்கிறாளை விட எழுதுகிறாள் அதிகமாகிடுச்சு. அதில் தான் நம்ம என்னென்னா அதில் பல ஆச்சரிய தெரிப்புகளை யார் எழுதுனு தெரியாமல் விட்டுறோம் இல்லையா. வீட்டுக்கு ஒரு மரம் கொடுப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கு சரி வீடு கொடுங்கன்னு இருக்குல்ல, எல்லாரும் கேட்டுக்குது ரைச்சது யார் எழுதுனது இப்படி கவிஞர்களுக்கு மட்டும் தெரியுது, கவிஞராக இருக்க வேண்டியதான். அவர் எழுதின அமுதபாரதி எழுதின ஒரு கவிதையின் விளைவாக கவிப்பா அப்துல் ரஹ்மான் வரையும் அந்த மாதிரி ஒன்று எழுதி பார்த்துருக்காங்க. அதை தொடங்குனது இவர் தான், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், அது வந்து அமுதபாரதியுடைய கவிதை. ஆனால் அமுதபாரதியின் பெயரால் வழங்கப்படாமல் அந்தந்த பட்டிமன்றத்துலேயும் அந்தந்த கூட்டத்துலேயும் அதுவே சொந்த சரக்காகவே ஆயிடுச்சு. அப்போ இதை வந்து பூரா வந்து அவரவருக்கான கிரெடிட்டோடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இல்லையா, சேர்ப்பதற்கான ஒரு வேலையை மறுபடியும் அமுத பாரதி போன்றவர்கள் தான் செய்ய முடியும். அல்லது சொல்கிற ஆள் பூரா இப்போ நான் சொல்கிற மாதிரி யார் கவிதைன்னு சொல்லி சொல்லணும், சொல்லி சொல்லணும்ல, சொல்லி சொல்கிற பழக்கமே இல்லை நீங்கள் வந்து. அதுவும் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இருக்க அவசரத்தில் ஒரு கருத்து பேசுறதுல காப்பி பேஸ்ட் பண்ணுற வேகம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பயமுள்ளையும் யார் எழுதுனா யார் ஒருத்தன் சிந்திச்சிருக்காங்கள ஒருத்தன் சொல்லியிருக்காங்கல்ல அதை செய்யணும்ல திருப்பி இல்லையா, இன்னார் தான் சொல்லியிருக்காரு இங்கேருந்து எடுத்துருக்கோன்னு இருக்கும்ல, அதை செய்கிறதே கிடையாது. இவ்வளோ வேகத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தோடு ஈடு கொடுத்து இந்த வயதிலும் இவ்வளோ உற்சாகமாக செயல்படுற ஐயா திருநாவுக்கரசு ஐயாவும் அமுத பாரதி அவர்களை போன்றவர்களையும் தொடர்ந்து பாராட்டி உயிர்ப்போட சொன்னதில் எங்களுக்கு தேவை முக்கியம் வந்து பணம் இல்லை, பணம் ரெண்டாவது பாராட்டி என்பது இவர்கள் பேசி கேட்பது என்பது. நான் பேசி கேட்ட ஆள் இல்லை, நான் எல்லாரும் போய் சேர்ந்தவன் இல்லை, நான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கேன் ஆனால் எல்லா இடத்துலையும் மறைவாகவே இருந்திருக்கேன். நீங்கள் தேர்ந்து நான் கேட்டால் தெரியும் எல்லா இடத்துல இருக்க மாதிரியே இருக்கேன் ஆனால் எங்கேயுமே இல்லையே இல்லையே அப்படின்பாரு. நான் ஒருத்தர் கூப்பிட்டா அப்படியே கிளம்பியெல்லாம் போயிட மாட்டேன், நான் எனக்கு ஜன்னாதன் வந்து இயக்கம், ஜன்னாதன் வந்து ரொம்ப நெருக்கம் பொண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அவன் தான் என்னை கூப்பிட்டு போனான் முதல்ல
ஜன்னாதன் பொன்மண்ணை வந்து கூப்பிட்டா எங்கேயும் வருவார தெரிஞ்சேன். ஜன்னாதன் அவரை கூப்பிட்டு போயிருக்காரு. ஜன்னாதன் தெரியும் நான் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு, அதனால என்னை கூப்பிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரி நான் அப்படி கிளையும் போற வேண்டாம் எல்லாருடைய. ஆனால் ஒரு இடத்துல கிளையும் போயிட்டேன்னா கோபண்ணா பாரி மாறாமல் நிற்பேன். ஏன்னா போற முன்னாடி அவ்வளவு யோசிப்பேன், அங்கே போகணுமான்னு, போனா மாறக்கூடாது நினைப்பேன், மாறாம அப்படி இருந்துருக்கணும்னு. அது அப்புறம் முன்ன பின்னதான் இருக்கு மனிதர்கள் போகணும். அதுக்காக நீங்க வந்து அவர் சொன்னார், என்ன உதாரணம் பாருங்க, கோபண்ணாவுக்கு ஒருத்தன் காங்கிரஸ் கட்சி இருந்துட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போவான்னா அவெல்லாம் மனுஷனா அயோக்கியனா, இப்ப இந்த நாட்டுல பாதி பேர் அயோக்கியன், நாட்டுல பாதி பேர் அயோக்கியன். இந்த மாதிரி இப்ப இதை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்களை அவர்களின் பேச்சுக்களை கேட்பது என்பது சுவாரஸ்யம். அதை போன்று கேட்பதற்கான வாய்ப்பாக இந்த விழா அமைந்தது பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். மீண்டும் இப்படியான வாய்ப்பு எனக்கு பல முறை வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி. நான் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.